ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, ட்ரீம் 11ல் கிராண்ட் லீக் வின் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் மற்றும் அதற்கான டீம் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு கிராண்ட் லீக்கு டீம் போடுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒரு 4 முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு எந்த டீமுக்கு நம்ம இப்போ கிராண்ட் லீக்கில் டீம் போட போகிறோம். இப்போது நீங்கள் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தானாக இருக்கலாம். அது மாதிரி எந்த டீமுக்கு நம்ம கிராண்ட் லீக் போட போகிறோம்ங்கிறத நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ட் சைஸ். நம்ம எவ்வளோ பெரிய கண்டஸ்டன்ட் போட போகிறோம். இப்போது 5 லட்சம் பேர் கலந்துக்கிற கண்டஸ்டண்ட்டாக, இல்லை அதோடய வின்னிங் ப்ரைஸ் 10 lakhs-ஆ, இல்லை சின்ன கண்டஸ்டண்ட்டாக ஒரு 10,000-க்குள்ள கண்டஸ்டண்ட்டாக, அதை நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடியே என்னென்னு சூஸ் பண்ணிக்கணும். மூணாவது டீம், நம்ம எவ்வளோ டீம் மேக் பண்ண போகிறோம், அந்த கிராண்ட் லீக்குக்கு நம்ம எத்தனை டீம் போட போகிறோங்கிறத மூணாவதாக நம்ம பார்த்துக்கணும். நாலாவது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி டீம் செட் பண்ணணும், இந்த டீமில் எவ்வளோ பிளேயர்ஸ் வைக்கணும், ஆப்போனன்ட் டீமில் எவ்வளோ பிளேயர்ஸ் வைக்கணுங்கிறத நம்ம நாலாவதாக பார்க்க வேண்டியது. இந்த 4 விஷயத்தை நம்ம பக்காவாக பிளான் பண்ணி பண்ணோம்னா கண்டினியூவாக இந்த இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக கிராண்ட் லீக் வின் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கிராண்ட் லீக் டீம் போடும்போது நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். மணி மேனேஜ்மெண்ட்டை நம்ம கரெக்டாக மேக் பண்ணிகிட்டே போகணும். மணி மேனேஜ்மெண்ட்னால் என்னென்னா, நம்ம இப்போ கிராண்ட் லீக்கு டீம் போடும்போது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 11 டீம் போடுறோம்னா, 11 டீமுக்கு ஒரு ₹25 கண்டஸ்டன் நம்ம கட்டுறோம்னா மொத்தம் 275-க்கு நம்ம இப்போ டீமுக்காக கட்டியிருக்கோம். 11 டீமுக்கு அந்த 275-மே அந்த 11 டீம் போடும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் திரும்பி வரணும். அந்த மாதிரி தான் ஒரு டீமை நம்ம மேக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு 11 டீமில் ஒரு 8 டீமாவதுக்கான அமௌண்ட்டாவது நம்மளுக்கு போட்ட அமௌண்ட் கண்டிப்பாக வந்துடணும். அந்த மாதிரி டீம் மேக் பண்ணால் தான் நம்மளுக்கு மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணாமண்ணானும் டீம் போட்டு லாஸ் ஆகிட்டே போயிடுச்சுன்னா நம்மளால் கண்டினியூவாக அதை நம்ம டீம் போட்டுகிட்டே இருக்க முடியாது. அதுக்காக இந்த இடத்துல நம்ம மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம பார்த்த அந்த 4 பாயிண்ட்ஸையும் இப்போ 1 by 1-ஆக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த டீமுக்கு நம்ம கிராண்ட் லீக் போட போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பார்க்கும்போது இப்போது நீங்கள் இன்டர்நேஷ்னல் டீம்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரீமியர் லீக் விளையாடக்கூடிய டீம்ஸாக இருக்கலாம். எந்த டீமாக இருந்தாலும் நீங்கள் கிராண்ட் லீக் போடுற டீம், ஒரு டீம் வெயிட்டேஜ் அதிகமாக உள்ள டீமாகவும், இன்னொரு டீம் கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியாக உள்ள டீமாகவும் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போது இந்தியா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் டீம் மேக் பண்ணுறது, கிராண்ட் லீக் மேக் பண்ணுறது அது உங்களுக்கு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. இந்தியாவிலையுமே ஃபஸ்ட்டு 4 பிளேயர்ஸ் அடிப்பாங்க, ஆஸ்திரேலியாவிலையும் ஃபஸ்ட்டு 4 பிளேயர்ஸ் அடிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி டீமுக்கு நீங்கள் கிராண்ட் லீக் போடும்போது, கண்ணம்லான்னு போடும்போது நம்மளுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரு சாய்ஸாக நீங்கள் எடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் டீம் எடுக்கும்போது ஒரு வெயிட்டேஜ் அதிகமாக உள்ள டீமும் ஒரு கம்மியான கிரெடிட்டில் ஒரு டீம் எடுத்திங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு இந்தியா, அப்படி இல்லை இந்தியா ஆப்போனண்ட்டில் ஒரு பாகிஸ்தான், அப்படி இல்லைன்னா இந்தியா ஒரு ஸ்ரீலங்கா, இல்லாட்டியும் ஒரு ஜிம்பாப்வே டூர் போடும்போது அந்த மாதிரி டீம், இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் ஒரு சின்ன டீமாக எடுத்துக்கிறது ஒரு பெஸ்ட்டு. நீங்கள் ப்ரீமியர் லீக்கில் கூட அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நீங்கள் அது எப்படி சூஸ் பண்ணுறதுனா, நீங்கள் பாயிண்ட்ஸ் டேபிளில் போய் ஒரு ப்ரீமியர் லீக்கில் கண்டினியூவாக ஒரு 5 மேட்ச் நடந்ததுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிளில் போய் செக் பண்ணிவிட்டு எந்த டீம் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க, எந்த டீம் அதிகமாக லூஸ் பண்ணியிருக்காங்க, அதிகமாக வின் பண்ண டீமுக்கும் அதிகமாக லூஸ் பண்ண டீமுக்கும் நடக்கும்போது அந்த டீமை எடுத்து நீங்கள் கிராண்ட் லீக் சைஸாக போடலாம். இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ரெண்டாவது சைஸ், கண்டஸ்டன்ட் சைஸ். இப்போ நம்மள்கிட்ட மணி கம்மியாக இருக்கணுங்கும்போது நம்ம பெரிய பெரிய கிராண்ட் லீக்லாம் நம்ம போக முடியாது. இப்போ ட்ரீம் 11 நடந்த மாதிரி ₹49 கண்டஸ்டன்ட், அதெல்லாம் 10 டீம் போனாலே ஒரு $500 ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் அதில் கம்மியாக கண்டஸ்டன்ட் உள்ள ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் ஆப் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 10,000 கண்டஸ்டன்ட் அந்த மாதிரி ஒரு சின்ன கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணிக்கங்க. பெரிய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறவங்க பெரிய கண்டஸ்டன்ட் கூட சூஸ் பண்ணிக்கங்க. மூணாவது டீம், எவ்வளோ டீம் போடுறோம் அது ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம், இப்போ 6 டீம் போடுறோமா இல்லை 11 டீம் போடுறோமா அதை நம்ம டிசைன் பண்ணிக்கணும். நாலாவது எப்படி டீம் மேக் பண்ணுறது அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது ஒரு நல்ல ஒரு டீமுக்கும் கொஞ்சம் வீக்காக விளையாடக்கூடிய ஒரு டீமுக்கும் இப்போ நீங்கள் நம்ம டீம் போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம 11 டீம் கலந்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அதை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ சப்போஸ் ஒரு நம்ம வெயிட்டான டீம் எடுத்துருக்கும்போது ஒரு வீக்கான டீம் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு நல்ல டீமில் ஓப்பனிங் பேட்டிங் எடுத்தாங்கன்னா அந்த டீமில் நீங்கள் 7-4 வெயிட்டான டீமில் ஒரு 7 பிளேயர்ஸும் வீக்கான டீமில் ஒரு 4 பிளேயர்ஸுங்கிற மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணணும். அது எப்படின்னா, இவங்கள்ட்ட உள்ள ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஒரு பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் ஒரு ஆல்ரவுண்டர், 3 பவுலர் அப்படின்னுங்கிற மாதிரி எடுக்கலாம். வீக்கான டீமில் 2 பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பவுலர், இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷனலாக மாற்றி எடுக்கணும். ஓரளவு கொஞ்சம் வெயிட்டான டீம், ஓரளவு மீடியமான டீம்னால் 6-5ங்கிற மாதிரி டீம், ஒரு டீமில் 6 பிளேயர்ஸும் அதோட ஆப்பரேட் டீமில் 5 பிளேயர்ஸுங்கிற மாதிரி ஃபார்மேட்டில் 11 டீம் நீங்கள் போடுங்க. இப்போது கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா, இப்போ தான் நம்ம கண்ணாம்பு போனோம்னா இப்போது கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி சூஸ் பண்ணுறதுனா, இப்போ நம்ம போட போகிற டீமுக்கு யார் பெஸ்ட்டு ஒரு பேட்ஸ்மேன் கேப்டன் சாய்ஸாக இருப்பாங்கங்கிறத நீங்கள் முன்னாடியே அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மோஸ்ட்லி நீங்கள் ஒரு 3 சாய்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் போடுறதுக்கு நீங்கள் போட போகிற டீமுக்கு அந்த 3 பிளேயர்ஸையே மாற்றி 11 டீமுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் போடுங்க. சப்போஸ் ஒரு 7 டீம் 8 டீம் போடும்போது 2 பிளேயர்ஸை மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரே கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்க இந்த 2 பிளேயர்ஸுக்கு மாற்றி மாற்றி ஒரு 6 டீம் அந்த மாதிரி போடுங்க. 11 டீம் போட்டிங்கன்னா 3 சாய்ஸாக வச்சுட்டு அந்த 3 பேரையும் மட்டும் மாற்றி மாற்றி 11 டீம் போடுங்க. இதில் நீங்கள் 11 பிளேயர்ஸ் 11 டீம் போடும்போது நீங்கள் பவுலர்ஸ் ஒரு இதுலேயும் ஒரு மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நல்ல பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா நீங்கள் இந்த 3 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயராவது கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஒரே டீமை இப்படி ரொட்டேஷனலாக போகிறதுனால ஏதாவது ஒரு டீமில் ஒரு அமௌண்ட் டபுளாக கூட கிடைக்கும். அப்போ நீங்கள் போட்டிருக்கிறதுல எப்படியும் அந்த நீங்கள் போட்டிருக்கிற அமௌண்ட் திரும்பி வந்துடும். சப்போஸ் நீங்கள் போட்டிருக்கிற கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு 3-4 டீம் போடும்போது நீங்கள் 10க்குள்ளார இல்லாட்டி 5க்குள்ளார வர கூட சான்சஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு கூட வர சான்சஸ் இருக்குது. அதே டயத்தில் நீங்கள் பெஸ்ட்டாக உள்ள கேப்டன் வைஸ் கேப்டனை சூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிற விஷயம் கரெக்டாக இருக்கும். போட்ட அமௌண்ட் கரெக்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். 11 டீமுக்கான அமௌண்ட் நீங்கள் எப்படியும் ஒரு 8 டீமுக்கான அமௌண்ட் 9 டீமுக்கான அமௌண்ட் கண்டிப்பாக எடுத்துடலாம். அதனால் இந்த 4 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டீம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணலாம். தேங்க்யூ.